ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த சேனல் மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் என்னோட பெரிய ஹாய் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஃபன்னான ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம வந்து மாஸ்டர் செஃபோட ஹேட் அதுக்கப்புறம் ஏப்ரன் இந்த ரெண்டுமே தான் பார்க்க போறோம் ஸோ இதுக்கு இந்த மாதிரி ஏ த்ரீ ஷீட் பேப்பர் எடுங்க அல்லது ரெண்டு ஏ ஃபோர் ஷீட்டை ஜாயின் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேல் அளவு ரெண்டு சைடுமே இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு அளவுக்காக தான் நம்ம அதில் க்ளூ அப்ளை பண்ண போகிறோம் அதுக்காக தான் ஓகே ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிகிட்டே வாங்க எந்த க்ளூ நீங்கள் பேப்பர் ஸ்டிக் பண்ணக்கூட எந்த க்ளூமே அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடக்கி இந்த மாதிரி அதை வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க ஸோ இப்படி தான் கிடைக்கும் நமக்கு இனிமேல் வந்து கொஞ்சம் கவனமாக மிடில் லைட்டாக ஒரு ஃபோல்டு ஒரு அளவு தெரிகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணிகிட்டே வாங்க கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்ட்ரிப்ஸாக இருந்தால் போதும் ஃபுல்லாக கட் பண்ணாதீங்க நம்ம பாதி லைட்டாக அது தெரியுது பார்த்தீங்களா அது வரைக்கும் அது கட் பண்ணால் போதும் திடீர்னு மாஸ்டர் செஃப் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் பண்ணேன் யாரெல்லாம் அந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ இது வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு பேரண்ட்ஸுக்கு நல்ல ஐடியாவாக இருக்கும் திடீர்னு ஒரு 10-15 மினிட்ஸில் வந்து நம்ம அந்த காஸ்ட்யூம் வந்து ரெடி பண்ணிடலாம் ஓகே அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதை வந்து பஃப் பண்ணி விட்டுக்கோங்க என்ன தான் நம்ம கவனமாக இருந்தாலுமே சம்டைம்ஸ் அது கொஞ்சம் பஃப்னஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும் அதை வந்து அதுக்காக சரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அசம்பிள் பண்ண போகிறோம் ஸோ ஒரு சைடில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே இதனால் இப்படி சர்க்கிளாகவே இருக்கணும்னா ஏதாவது ஒரு ரவுண்டான ஒரு ஆப்ஜெக்டில் அப்படியே தூக்கி வச்சுருங்க அப்போ அது கரெக்டாக சர்க்கிள் மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும் இந்த மாதிரி வரும் அது வந்து கீழே இந்த மாதிரி இழுத்து விட்டு அதில் வந்து ஸ்ட்ரேப்பிள் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இனிமேல் வந்து இதில் வந்து எழுதிடலாம் ஃபஸ்ட் அந்த லோகோ வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாக்ட்மெண்ட்டில் கூட ஒரு ரவுண்டு போட்டேன் நீங்கள் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் மாஸ்டர் செஃப் அந்த மாதிரி எழுதிடலாம் ஸோ இப்போ நம்மளோட ஹேட் வந்து ரெடி ஆகிட்டு இதை வந்து அப்படியே ஏதாவது சர்க்கிளாக இருக்க ஆப்ஜெக்டில் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து ஹோல்ட் ஆகும் ஓகே அடுத்தது வந்து ஏப்ரன் பண்ண போகிறோம் இதுக்காகவும் ஏ த்ரீ ஷீட் இந்த மாதிரி பேப்பர் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி எல்போக்காக இந்த மாதிரி ட்ரா பண்ணி விட்டுட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் வந்து இது சார்ட் பேப்பரில் கூட ட்ரை பண்ணலாம் ஓகே ஓகே இப்போ இப்படி தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலரில் சர்க்கிள் எடுத்து அதை பாதியாக கட் பண்ணி எடுத்துடலாம் இதை வந்து நம்ம ஒரு பாக்கெட் மாதிரி தான் பண்ண போகிறோம் ஸோ மூணு சைடு அதை வந்து ஃபோல்டு பண்ணணும் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் அசம்பிள் பண்ண போகிறோம் ஓகே க்ளூ அப்ளை பண்ணிடலாம் எல்லா இடமும் ஸோ இதில் இந்த பாக்கெட்டில் தான் வந்து டக்குன்னு அவங்க எடுக்கிறதுக்கு தேவையான ஸ்பேச்சுலாம் இல்லை ஸ்பூன் அந்த மாதிரி எதுவும் வச்சுருப்பாங்க செஃப்லாம் ஸோ அதுக்காக இந்த மாதிரி வச்சிடலாம் அதுக்கப்புறம் அந்த பாக்கெட்டில் வைக்கக்கூடிய அக்சசரிஸ்லாம் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன் அந்த பார்டரை வந்து எவ்வளோ டார்க்காக கொடுக்க முடியுமோ அவ்வளோ டார்க்காக கொடுங்க அப்போ தான் அந்த லுக் வந்து அழகாக வரும் எனக்கு லக்கிலி இந்த கலர் பேப்பர் கிடச்சி எனக்கு நீங்கள் கார்ட்போர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது கரெக்டாக அந்த உட்டன் லுக் மாதிரி இருக்கும் நம்ம ஃபன் தானே அதனால் ஒரு ஹார்ட் ஷேப் ஒரு ஸ்பூன் இல்லை ஸ்பேச்சுலா மாதிரியும் ரெடி பண்ணேன் ஸோ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அது வந்து அந்த பார்டர் எவ்வளோத்துக்கு எவ்வளோ டார்க் கொஞ்சம் ப்ராடாக இருந்தால் தான் அதை கட் பண்ணி அதை எடுக்கும் போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஓகே ஃபஸ்ட் இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்தாச்சு ஓகே இதை வச்சு பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் ஓகே இது வந்து சைடில் நம்ம வந்து பார்டர் தான் கொடுக்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ரெட் கலர் ஸ்ட்ரிப்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை ஒவ்வொரு சைடாக நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிகிட்டே வரலாம் ஸ்ட்ரெயிட்டாக உள்ள இடம்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம் ஒன்லி அந்த எல்போ பக்கம்தான் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுவும் ஈஸி தான் இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க ட்ரா பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா எல்போ சைட்லேயுமே நமக்கு வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க
எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி விட்டுறலாம். ஸோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்குலாம் சம்டைம்ஸ் வந்து நம்ம கடைசி நிமிஷத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் டக்குன்னு நமக்கு வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கழுத்தில் அதை வந்து சுற்றி போடுறதுக்காக அதையும் இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர் எடுத்து க்ளூ பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பின்னால் கெட்டுவாங்களே, ஸோ அதுக்காகவும் ரெண்டு சைடில் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக அதை வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து அசம்பிள் தான் பண்ணணும். நம்ம அந்த ஸ்பூன் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் அதில் வச்சிடலாம். வச்சுட்டு இதுலேயுமே அந்த லோகோ வந்து நம்ம ட்ரா பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளோட ஏப்ரனும் ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.